தேவையான பொருள் தக்காளி, ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மெயின் பொருள் இறா, நெக்ஸ்ட் இது ஃபுல்லா மசாலா. என்ன கொஞ்சோன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். உள்ள கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொடிவா பொடிசை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். என்ன ரெடியாதா? வெங்காயம் வதங்க ரொம்ப நேரம் தேவையில்லை, கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துட்டு. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் உள்ள போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் வெளியே இருக்குது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான போட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டலாம், எல்லா மசாலாவையும் உள்ள. இல்லை கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கயிறுக்காக கொஞ்சம் மசாலாவோட போற வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இல்லை நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதுமானதெல்லாம் இது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் இறால உள்ள போட்டுடலாம். பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம இதில் இறால ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்டி கிண்டி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அது சரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் கழித்து திறக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இருங்க இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.